வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, வார்த்தைகளை எழுத்துக்கூட்டு வாசிப்பது எவ்வாறு என்ற தொடரில் பெரிய பெரிய வார்த்தைகளை எப்படி உச்சரிப்புங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏஇஐஓங்கிற ஐந்து எழுத்து உயிரெழுத்துன்னு தெரியும், அதை வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து ஹச். அது ஒரு வார்த்தையில் வரும்போது இக் என்று படிக்க வேண்டும். இக் இது ஒரு புள்ளி வைத்த எழுத்து, ஆனால் வடமொழி எழுத்து, ரைட்டா? இதை கான்சனண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தையில் ஆனா ஆவனா வந்தால் நம்ம எப்படி படிப்போம்? அ இ உ ஊ என்று குரில் நெடில் ஓசையில் படிப்போம். அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் ஏன்னு வந்தால் ஆன்னு தாங்க படிக்கணும், ஐன் இருந்தால் ஈன்னு தான் படிக்கணும். ஈன் இருந்தாலும் சில நேரங்களில் ஈ தான், யூன் இருந்தால் ஊ, டபுள் ஓன் இருந்தால் ஊ, ஏன்றிருந்தா இ, ஏஐக்கு ஐ, அவ்வுக்கு வந்து ஓயு, ஓடபிள்யூ, ஓவி, ஏடபிள்யூ, இப்படி பல வார்த்தைகள் அதே உச்சரிப்பில் வரும். இப்போ மெய்யெழுத்து இருக்குது, இக்கில் தொடங்கி இன்ன வரைக்கும் எதென்ன எழுத்துக்கள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ உயிர்மை எழுத்துக்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து வந்தால் உயிர்மை எழுத்து ஆகிவிடும். இப்போ நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த வார்த்தையை பாருங்க, HAEMATOLOGY. ஹெச்சுக்கு அப்புறம் ஏ வந்திருக்கு, அது உயிர்மை எழுத்து. இ தனியாக வந்திருக்கு, மெய், அது உயிரெழுத்து. எம்ஏ உயிர்மை எழுத்து, டிஓ உயிர்மை எழுத்து, எல்ஓ உயிர்மை எழுத்து, ஜிஒய் உயிர்மை எழுத்து. ஏன்னா ஒய் இஸ் ஈக்வல் டு ஐ, ரைட்டா? எப்படி உச்சரிக்கணும்? இக் ப்ளஸ் அ ஹ. ஏன்னா ஏக்கு அ, ஈக்கு வந்து ஈன்னு சொல்லியிருக்கோம். இம் ப்ளஸ் அ ம, ஓக்கு வந்து ஓ, டிஓ டோ, எல்ஓ லோ, இஸ் ப்ளஸ் ஜிக்கு வந்து இஜ் இல்லையா, இஜ் ப்ளஸ் இ ஜி. ஏன்னா ஐ வரும்போது இஜ் என்று உச்சரிக்கணும் இல்லையா. எப்படி மாறுது பாருங்கள். ஹெமட்டாலஜி எப்படி வருது? ஹெமட்டாலஜி. இதோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது பாருங்கள், HEMISPHERE. ஹெச்இ உயிர்மை எழுத்து, எம்ஐ உயிர்மை எழுத்து, எஸ் மெய் எழுத்து, பிஹெச்இ உயிர்மை எழுத்து, ஆருக்கு அப்புறம் இ வந்திருக்கு. கடைசியில் இ வந்தால் உச்சரிப்பு கிடையாது, அதனால் ஆருக்கு மட்டும் மெய் எழுத்தாக வருகிறது. ஹெச் ப்ளஸ் ஏ ஹே, எம்ஐக்கு மீ, எஸ்ஸுக்கு எஸ், பிஹெச்இக்கு பி, இது ஏங்கிறதுனால பே, இருக்கு இர். எப்படி வருது பாருங்கள், எப்படி வருது? ஹெமிஸ்ஃபேர், ஹெமிஸ்ஃபேர் அப்படின்ற உச்சரிப்பில் வருது. புரியுதா? அடுத்து ஒரு வார்த்தையை பார்த்துடலாம். HORTICULTURE. ஒரு சில நேரத்தில் யூ ஆவாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஹெச்ஓக்கு என்ன பண்ணுறோம்? ஹோ. ஆர் தனியாக வருது, இர். டிஐ சேர்ந்து வரும், டி. சியூக்கு, யூக்கு வந்து ஆங்கிற ஒரு சில நேரத்தில் வருங்கிறதுனால க. எல்லுக்கு எல், டியூஆர்இன்னு வந்தால் அதை சர்ன்னு உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? க வார்த்தையின் கடைசியில் டியூஆர்இ வந்தால் அதை சர்ன்னு உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி பார்த்து பாருங்கள், ஹார்டிகல்ச்சர். எப்படி பாருது? ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது, சரியா? அடுத்து ஒரு உதாரணம், இது HOUSEMASTER. இதில் ரெண்டு வார்த்தை சேர்ந்து வந்திருக்கு, HOUSE ஒரு வார்த்தை, MASTER ஒரு வார்த்தை, ரெண்டையும் இணைத்து வந்திருக்கு. HOU, OUனா அவ், ஹவ், எஸ்ஸுக்கு இஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு ஈ வருது இல்லையா, அது ரெண்டு வார்த்தையில் ஒரு வார்த்தைங்கிறதுனால அந்த ஈ குச்சிருப்பு கிடையாது. எம்ஏக்கு ம, எஸ்ஸுக்கு இஸ், டி, டிஇக்கு டே, ஆருக்கு இர், ரைட்டா? எப்படி வருது பாருங்கள், ஹவுஸ் மாஸ்டர். ஹவுஸ் மாஸ்டர், ஹவுஸுங்கிற வார்த்தையோட மாஸ்டர் சேர்ந்து வந்திருக்கு, அதனால் அந்த ஈக்கு உச்சரிப்பு வரல, இடையில் வர்ற ஈக்கு, ஹவுஸ் மாஸ்டர். இப்படி தான் உச்சரிக்கணும். இன்னொரு வார்த்தை இதை பாருங்கள், ஹெச்ஒய்
PERVENTILATE. இது எப்படி சார்? HY ஹை, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐ இல்லையா? ஹை ப வே டி லே இட் ஈக்கு வச்சிருப்பு கிடையாது, சரியா? அதனால் எப்படி வருது? ஹைப்பர் வென்டிலேட். எப்படி? ஹைப்பர் வென்டிலேட் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது, சரியா? இப்படி தாங்க எழுத்துக்கூட்டி படிக்கணும். இது பெரிய வார்த்தைகளை எவ்வாறு எழுத்துக்கூட்டி படிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது? இக் ப்ளஸ் அ க, இக் ப்ளஸ் ஆ கா, இக்ஸ் ப்ளஸ் இ ஹி, ஹெச் ப்ளஸ் டபுள் ஐ அல்லது சிங்கிள் ஐ வந்தாலும் ஹி தான். சில நேரத்தில் ஹெச் ப்ளஸ் டபிள்யூ வந்தாலும் ஹீ தான். ஹெச்யு போட்டால் ஹூன்னு போடுறோம். ஹெச்யூயு போட்டால் ஹூ, ஹெச்இ போட்டால் ஹே, ஹெச்இஇ ஹீ, ஹெச்ஏஐ ஹே, ஹெச்ஓ ஹோ, ஹெச்ஓ ஹோ. ஹவ்வுக்கு எப்படி வருங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கோம். இப்படி தான் உயிர்மை எழுத்து உருவாகுது. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்களும் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றி விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.